ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. இப்பொழுது ஒரு வேத மங்கள வாக்கியம். ஹரி ஓம். சுஷ்ரவ சுஷ்ரவ சம்மா குரு யதா த்வகம் சுஷ்ரவ சுஷ்ரவா அசி ஏவ மஹகம் சுஷ்ரவ சுஷ்ரவா பூயாசம் யதா த்வகம் சுஷ்ரவோ தேவானாம் நிதி கோபோசி ஏவ மஹம் ப்ராஹ்மணானாம் ப்ரஹ்மணோ நிதி கோபோ பூயாசம். ஹரிஹி ஓம். வேதத்தை கற்றுக்கொள்கிற பிரம்மச்சாரி பையன் ஒவ்வொருத்தனும் கையிலே ஒரு பலாச தண்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பலாச மரத்து கொம்பு. உபநயனத்தின் போது முதல் முதலாக அதை கிரகிக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். பிறகு ஒவ்வொரு வருஷமும் ஆவணி அவிட்டத்தன்று அதை மாற்றி புது தண்டத்தை எடுத்துக் கொள்ளும் போது இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். இதன் அர்த்தத்திலே நமக்கு எத்தனையோ நீதிகள். பலாசமே, பலாச மரத்தை பார்த்து விழித்து நான் பேசுகிற மந்திரம், நீ என்னை நல்ல செவி உள்ளவன் ஆக்கு. செவின காது, ஸ்ரவணேந்திரியம். பலாசமே, நீ எப்படி சுஷ்ரவஸ் என்ற உன் பெயருக்கு ஏற்ப நல்ல செவிப்புலன் கொண்டிருக்கிறாயோ அதே போல நானும் நல்ல செவிப்புலன் ஸ்ரோத்ரேந்திரியம் கொண்டவன் ஆவேனாக. பலாசமே, நீ எவ்வாறு தேவர்களுக்கு நிதி காவலனாக இருக்கிறாயோ அதே போல நான் பிராமணர்களின் வேதத்துக்கு நிதி காவலம் ஆவேனாக என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தம். இந்த மந்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற உண்மைகள் எத்தனையோ உண்டு. முதலாவது, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் என்பது நாம் நல்ல பிரவச்சனங்களை கேட்பதால் அடையும் பயனை பிரயோஜனத்தை வேறு விதங்களால் எளிதில் அடைய முடியாது. ஆகையால் நாம் எல்லாரும் நம் காதை நல்ல காதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம் காதிலே நல்ல விஷயங்களை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சுஷ்ரவசம்மா குரு, அந்த மாதிரியான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடு என்று பிரார்த்தனை. இரண்டாவது, பலாச மரத்து கொம்பை கையில் வைத்திருந்தால் கேள்வி செல்வத்து பலன் வீரியம் பெறும். பலாச மரத்தின் பெயரே சுஷ்ரவ என்பது நல்லதை கேட்பது என்று அர்த்தம். மூன்றாவது, தன்னிடம் இருக்கும் திறமையைத்தான் பிறருக்கும் பாய்ச்ச முடியும். சட்டியில் இருந்தால்தானே அகப்பயல் வரும் என்று பழமொழி. நம்முடைய செவிச்செல்வம் அதிகரிக்க வேண்டுமானால் ஏற்கனவே செவிச்செல்வம் உள்ளவர்களை நாடிப்போக வேண்டும் என்று இந்த மந்திரம் தெரிவிக்கிறது. நாலாவதாக, வேதம் என்பது ஒரு நிதி, ஒரு புதையல், ஒரு பொக்கிஷம். ஏனென்றால் அதனால் நமக்கு விளையும் பயன்கள் ஏராளம். கேட்டாலே புண்ணியம். அர்த்தமெல்லாம் தெரிந்து கொள்வது அப்புறம் இருக்கட்டும். ஐந்தாவதாக, நிதியை காப்பாற்றி வைத்துக் கொள்வது போல திருடு போகாமல் இறைந்து போகாமல் மறைந்து போகாமல் காப்பாற்றி வைத்துக் கொள்வது போல வேத ஞானத்தையும் காப்பாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். நிதி கோபோ பூயாசம். வெவ்வேறு வகுப்பினருக்கு
நிதி வெவ்வேறு விதமாக இருக்கும். பிராமணர்களுக்கு எது நிதி என்றால் அவர்களது கல்விதான். இதை விட்டு வேறு நிதிகளை தேடி பிராமணன் போக வேண்டாம். ஏழாவதாக, இந்த லெக்சர் சீரீஸுக்கு பொருத்தமான இன்னொரு அறிவுரை, நமக்கு வாய்த்துள்ள நிதியின் அருமை தெரியாமல் நாம் அதை இழந்து நிற்பது மடமை. நம் முன்னோர்களின் கல்வியை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பது. அதுதான் நிதி கோபனம். கல்வி நிதியை காக்க நாம் விரும்பினால் மட்டும் போதாது. அதற்காக எட்டாவது நிதி, வேதம் கற்றுத்தரும் வழிமுறைகளை வேத முறைப்படியே அனுஷ்டிக்க வேண்டும். அதன் செயல்பாட்டு முறை நமக்கு தெரியாமல் போனாலும் கூட தேவர்களை வழிகாட்டிகளாக கொண்டு நாமும் பலாச மரம் போல ஆக வேண்டும். ஒன்பதாவது, கீர்த்திப்பது வணங்குவது இவற்றையெல்லாம் விட முக்கியம் நல்ல விஷயங்களை கேட்பது என்பது. அதனால் சத்விஷயங்களை கேட்பதற்கு நாம் நிறைய விதமாக ஏற்பாடுகளை பண்ணிக்கொள்வோம். பத்தாவது, யார் யாரிடம் என்னென்ன உதவியை பெறலாம் என்று தெரிந்து பெற வேண்டும். டாக்டரிடம் பெறும் உதவியை வக்கீலிடம் பெற முடியாது. வக்கீலிடம் பெறும் உதவியை கவிஞனிடம் பெற முடியாது. நமக்கு ஸ்ரவணேந்திரிய செல்வம் ஏறுவதற்கு ஆன உதவியை பலாச மரத்திடம் பெற முடியும். பதினொன்றாவது, உதவி கேட்பதிலே தப்பில்லை. அது லோகக்ஷேமத்துக்கான பெரும்பணிக்கான உதவியானால் சின்ன சின்ன யாசனங்கள் பண்ணக்கூடாது. பிரம்மணோ நிதி கோபோ பூயாசம் என்று நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணலாம். கோபஹா என்றால் வாக்கின் காவலன் என்று கூட ஒரு அர்த்தம் உண்டு. வாக்கையே காப்பாற்ற வேண்டும், அர்த்தத்தை காப்பாற்றினால் போராது. வேறே பாஷைகளிலே மொழிபெயர்த்து அர்த்தத்தை பாதுகாத்தால் போதாது. முன்னோர் மொழிகளையும் பொன்னே போல் போற்ற வேண்டும். பதிமூணாவது, வேத கல்வியை காப்பாற்றுவது என்றால் என்ன? இத்தனை தலைமுறைகளாக மங்காமல் மழுங்காமல் வந்த வேத கல்வி நம் தலைமுறையிலோ நம் கீழ்த்தலைமுறையிலோ நம் குடும்பத்தில் வராமல் தடைப்படாதபடி பாதுகாக்க வேண்டும். நம் குடும்பத்தில் கீழ்த்தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும். வேதத்தை மாறாமல் காக்க வேண்டும், மறவாமல் காக்க வேண்டும், மறையாமல் காக்க வேண்டும், மறைத்தும் காக்க வேண்டும். எல்லாவற்றிலும் நிதி திருஷ்டாந்தம் ரொம்பவும் பொருந்தும். பதினாலாவது, சொத்திலே உரிமை கொண்டாடுவது முக்கியமல்ல, பொது சொத்தினுடைய அறங்காவலர் போல நாம் இருக்க வேண்டும். உரிமையாளர்கள் எல்லா பிராமணர்களும். காவல் பொறுப்பு வகிக்க நான் இருக்கிறேன் என்ற மனப்பான்மை வேண்டும். ஓனர்ஷிப் என்பது டிரஸ்டிஷிப்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பதினைந்தாவது, தேவர்கள் மனிதர்கள் தாவரங்கள் என்று வேறு இனமானாலும் இந்த மந்திரத்திலே மூன்றும் சேர்ந்து வருகின்றன. பரஸ்பரம் உதவி கொள்ள வேண்டும். தேவர்களை மதிப்பது போல பிராமணர்களை மதிப்பது போல சில மரங்களையும் மதிக்க வேண்டும். நம் இனம் மட்டும் சிறப்பதற்காக மற்ற இனங்களை ஹிம்சிப்பது வைதிக கலாச்சாரத்துக்கு ஒவ்வாதது. எல்லா இனங்களும் சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும். நம் முன்னோர்கள் இந்த மந்திரம் காட்டுகிற 15 நீதிகளையும் உணர்ந்து கடைபிடித்தார்கள். அதனால்தான் 5 நூற்றாண்டை சேர்ந்த ஆரியபட்டர் வழங்கிய ஃபார்முலா என்ற ஒன்றை 7 நூற்றாண்டுக்காரரான முதலாம் பாஸ்கரர் ஸ்லோக வடிவத்தில் ரட்சித்து வைத்தார். அவருக்கு பின்னால் வந்த பிரம்மகுப்தரும்
வடேஸ்வரரும் நாராயண பண்டிதரும் இரண்டாம் பாஸ்கரரும் ஸ்ரீபதியும் இன்னும் பலரும் அந்த ஃபார்முலாவை மேன்மேலும் மெருகூட்டி அழகுபடுத்தி எத்தனையோ நூற்றாண்டுகள் வரை சிதையாமல் காப்பாற்றி நம் தலைமுறை வரை நிதி கோபர்களாயிருந்து கொடுத்திருக்கிறார்கள். நாமும் இந்த நிதிக்கு பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். இந்த வேத மந்திரத்துக்கும் இன்றைய ஃபார்முலாவுக்கும் இப்படி ஒரு தொடர்பு. இன்றைய லெக்சரின் தலைப்பு ட்ரிகனாமெட்ரியிலே வருகிற சைன் ஃபங்க்ஷன் என்கிற ஜீவா பலனத்துக்கு மிக சமீபத்தில் வரும்படியாக ஒரு அல்ஜிப்ரைக் அப்ராக்சிமேஷன் தருவது என்பது. அல்ஜிப்ரைக் என்றால் பாலினாமியல்கள், ஒரு பாலினாமியலை இன்னொரு பாலினாமியால் வகுத்த ரேஷனல் ஃபங்க்ஷன்கள், இவற்றையெல்லாம் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்வோம். இந்த ட்ரிகனாமெட்ரிக் சைன் ஃபங்க்ஷன் அப்படிப்பட்டது கிடையாது. அது டிரான்சண்டென்டல் ஃபங்க்ஷன். ஆனால் அதற்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனை சொல்ல முடியுமா? முடிந்தாலும் அதனுடைய டிகிரி அதிகமாக இருந்தால் நமக்கு அதனால் உபயோகம் குறைவு. ஒரு குவாட்ராட்டிக் அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷனை கொடுத்தால் மிகவும் நன்றாயிருக்கும். அதுதான் இன்றைய விஷயம். இத்தனை வாரங்களாக நாம் பார்த்து வந்த எத்தனையோ ஃபார்முலாக்களில் இருந்து இது மாறுபட்ட ஃபார்முலா. எப்படி என்றால், மாதவருடைய ஃபார்முலாவை சில நூற்றாண்டுகள் கழித்து லெப்னிஸும் கிரகரியும் மறுபடியும் கண்டுபிடித்தார்கள். ஹலாயுதருடைய மேருப்பிரஸ்தரத்தை 700 வருஷங்கள் கழித்து பாஸ்கல் கண்டுபிடித்தார். பரமேஸ்வரருடைய ஃபார்முலாவை 300 வருஷங்கள் கழித்து லூயிலர் கண்டுபிடித்தார் என்று ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய பார்த்தாச்சு. இதற்கெல்லாம் அசைந்தே கொடுக்காத ஒரு வியக்தி சில வருஷங்களுக்கு முன் அடியனிடம் ஒரு குறுக்கு கேள்வி கேட்டார். சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலே இவ்வளவு ஃபார்முலாக்கள் இருப்பதாக சொல்லுகிறீர்களே, பைதாகரஸ் ஃபார்முலாவிலிருந்து ஆரம்பித்து எல்லாமே அதில் இருப்பதாக, அப்படியானால் இதுவரை வெளிநாட்டார் கண்டுபிடிக்காத ஃபார்முலா ஒன்று இருந்தால் சொல்லுங்களேன் பார்க்கலாம் என்று சவால் விட்டார். காலரை தூக்கி கொண்டு கம்பீரமாக நின்றார். அவருடைய வாதம், பிராச்சீன பாரதக்காரர்கள் அவ்வளவு மேதாவிகளாய் இருந்தால் அவர்கள் கண்டுபிடித்த ஃபார்முலாக்கள் எல்லாமே போன நாற்றாண்டுக்கு முன்னரே பிறராலும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டன என்று இருக்குமா? மற்ற பேர் கண்டுபிடித்த ஃபார்முலாக்கள் தான் இதற்கு முன் சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் உண்டு என்று சொல்லலாமா? இன்றைய லெக்சரிலே வரும் ஃபார்முலாவும் இது போல இன்னும் சில ஃபார்முலாக்களும் இந்த கேள்விக்கு பதிலாக அமைந்தவை. ஆமாம், நாம் இன்றைக்கு மகாபவஸ்கரியத்து ஃபார்முலா என்று ஒன்றை விளக்கப் போகிறோமே, அதை வேற்று நாட்டார் கண்டுபிடிப்பதற்கு முன்னமேயே அது உலகில் பிரபலமாகிவிட்டதால் எல்லாரும் இதை மகாபாஸ்கரியத்து ஃபார்முலா என்று மட்டுமே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதை யாரும் புதிதாக மறுபடியும் கண்டுபிடிக்கவில்லை. இது என்ன ஃபார்முலா என்று ஒரு தடவை லேசாக பார்ப்போமா? ரொம்ப ஆழமாக போக வேண்டாம். பை என்றொரு நம்பரை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். 16x இன்டு பை மைனஸ் எக்ஸ் என்று ஒரு பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல், டிகிரி 2. ஏனென்றால் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வருகிறது, எக்ஸ் கியூப் டேர்ம் வரவில்லை. இந்த 16x இன்டு பை மைனஸ் எக்ஸ் என்பதை நியூமரேட்டரில் வைத்துக்கொண்டு, இதே போல இன்னொரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் டினாமினேட்டருக்கு
அது 5π² - 4x × 5 - x என்பது. இப்படி எழுதினால் கிடைக்கும் பலனம் இருக்கிறதே ஃபங்க்ஷன், அது ட்ரிகனாமெட்ரியில் வரும் சைன் பலனத்துக்கு மிக நெருங்கியது என்கிறார் மகாபாஸ்கரியம் என்ற கிரந்தத்திலே முதலாம் பாஸ்கரர். 1000க்கும் மேற்பட்ட வருஷங்களுக்கு முன்னரே, கிட்டத்தட்ட 1400 வருஷங்களுக்கு முன்னர் சொல்கிறார். இதை பற்றி மேக் டியூட்டர் ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் வெப்சைட் என்ன சொல்கிறது, வாசிக்கிறேன். தி ஃபார்முலா விச் பாஸ்கரா கிவ்ஸ் இஸ் அமேசிங்லி அக்யூரேட் அண்ட் யூஸ் ஆஃப் தி ஃபார்முலா லீட்ஸ் டு எ மேக்சிமம் எரர் ஆஃப் லெஸ் தேன் 1% என்கிறது அந்த ஹிஸ்டரி ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் சைட். பாஸ்கரர் கொடுத்திருக்கும் இந்த ஃபார்முலா ஆச்சரியப்படுத்தும் வகையில் கச்சிதமாக இருக்கிறது. அதிகபட்ச பிழை அளவு 1% தாண்டவில்லை என்று மெச்சுதல் நடைபெறுகிறது இந்த வாக்கியத்தில். யார் இந்த பாஸ்கரர்? நமக்கு முன் லெக்சர்களிலே பரிச்சயமாயிருக்கிற பாஸ்கராச்சாரியர் அல்லர் இவர். இவர் வேறொருவர். சில பெயர்கள் பொதுவாக அதிக விவகாரத்தில் இருப்பதாலே அதே பெயரிலே நிறைய பேர் இருப்பார்கள். இவர் காலத்தால் முற்பட்டவர். கிபி 600ஆம் வருஷத்துக்காரர். முதலாம் பாஸ்கரர் என்று தற்காலத்தில் அழைக்கப்படுபவர். பிரம்மகுப்தருக்கு சமகாலத்தவர். மகாபாஸ்கரியம், லகு பாஸ்கரியம், ஆரியபட்டிய பாஷ்யம் என்று 3 முக்கிய கிரந்தங்களை ஏற்றுபவர். ஆரியபட்டரை பாராட்டுபவர். இவருடைய மகாபாஸ்கரியத்திலிருந்து இந்த ஃபார்முலா பரவி இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இந்த ஃபார்முலாவை கொடுத்துவிட்டு மகாபாஸ்கரியத்திலே இது ஆரியபட்டருக்கே தெரிந்திருந்தது என்கிறார். நாம் தேடி பார்த்தால் ஆரியபட்டியத்தில் இந்த ஃபார்முலாவை காணவில்லை. ஆரியபட்டியத்தில் இல்லாத சில கணித கோட்பாடுகளையும் ஆரியபட்டர் தன்னுடைய வித்யார்த்திகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்ததால் அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்த முதலாம் பாஸ்கரர் இவ்வாறு சொல்கிறார் என்பது வியக்தமாக ஸ்பஷ்டமாகிறது. ஆனால் இக்காலத்திலே எல்லோரும் பாஸ்கரர் ஃபார்முலா என்றுதான் இதை சொல்கிறார்கள். ஒரே ஒரு கட்டுரையில் மட்டும் பாஸ்கர ஆரியபட அப்ராக்சிமேஷன் என்று பெயர் தென்படுகிறது. அது 2011ஆம் வருஷத்திலே ஷைலேஷ் ஷிராலி என்பவர் மேத்தமெட்டிக்ஸ் மேகசின் என்ற பிரசித்தமான மாசப்பத்திரிகையிலே எழுதிய கட்டுரையினுடைய தலைப்பிலே இருக்கிறது. இது இந்த ஜேர்னல் மேத்தமெட்டிக்கல் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கா என்கிற பிரசித்தமான ஸ்தாபனம் வெளியிடுகிற தரம் வாய்ந்த ஜேர்னல். இந்த ஃபார்முலாவை அழகாக விளக்குகிறது இந்த கட்டுரை. மேக் டியூட்டர்காரர்கள் கான்னர் அண்ட் ராபர்ட் அவர்கள் இந்த ஃபார்முலாவை அமேசிங்லி அக்யூரேட் என்கிறார்களே ஏன்? இதை பற்றி கட்டுரை எழுதியவர்களில் ஒருவர் இதை கியூரியஸ் என்கிறார். இன்னொருவர் இதை ரிமார்க்கபிள் என்கிறார். இன்னொருவர் இதை அமேசிங் என்கிறார். வேறொருவர் இதை எலிகண்ட் அண்ட் சிம்பிள் என்கிறார். அப்படி என்ன இருக்கிறது இந்த ஃபார்முலாவிலே? 2 டிகிரி கொண்ட ரேஷனல் ஃபங்க்ஷன் மூலம் டிரான்சண்டென்டல் ஃபங்க்ஷனான சைன் ஃபங்க்ஷனை இவ்வளவு சமீபிக்கும்படியாக கண்டுபிடிக்க முடியும் என்பதே கணிதக்காரர்களுக்கு வியப்பாக இருக்கிறது.
இவ்விரண்டு ஃபங்க்ஷன்களுக்கும் இடையே உள்ள அதிகபட்ச தூரம் 0.0016 தான் என்பதை கணக்கிட்டு பார்த்தால் அவ்வளவு நெருக்கமா என்று வியப்பு அதிகரிக்கிறது. இரண்டு ஃபங்க்ஷன்களுக்கும் கிராஃபை வரைந்து பார்த்தால் வித்தியாசமே தெரியாதது வியப்பாக இருக்கிறது. மேலும் 0 டிகிரி, 30 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி முதலிய சில முக்கிய பாகைகளிலே இரண்டும் எக்ஸாக்டாக ஒத்து போகின்றன என்பதை நாம் சுலபமாகவே பார்க்க முடிவதாலும் வியப்பு கூடுகிறது. சைன் வேல்யூக்களை கணக்கிடுவதற்கு, தோராயமாக கணக்கிடுவதற்கு இப்படி சிம்பிளான எளிய வழி ஒன்று கிடைக்குமானால், அதுவும் வேற எந்த வெளிநாட்டாரும் இதை பற்றி நினைத்து கூட பார்க்காமல் இருக்கும் போது பாரத தேசத்தில் மட்டும் ஏராளமான பேர் இது பற்றி வரிந்து கட்டிக்கொண்டு எழுதியிருக்கிறார்களே என்பது கூட வியப்பாக இருக்கிறது. இதனால்தான் இந்த பாஸ்கர ஃபார்முலாவை இக்காலத்தவரெல்லாம் அமேசிங், கியூரியஸ், ரிமார்க்கபிள், எலிகண்ட் என்றெல்லாம் பாராட்டுகிறார்கள். இதை பாஸ்கரர் கூறுகிற விதத்தை பார்த்துவிட்டு பிறகு வேறு சில வெளிநாட்டாரின் பாராட்டுகளை பார்ப்போம். இப்போது மகாபாஸ்கரியம் என்ற கிரந்தத்திலிருந்து ஸ்லோகங்கள், அனுஷ்டுப் விரத்தம் 3 ஸ்லோகங்கள், 7வது அத்தியாயத்தில் ख्यादिरहितं कर्म वक्षते तत्समासतः चक्रार्धांशकसमूहात् विशोध्याये भुजांशकाः तच्छेषगुणिताद्विष्ठाः சோதியேஷேஷமியலம் சதம் பாஹுக்கோட்டோஃபலம் கிருத்ஸ்னம் க்ரமோத்க்ரமகுணஸ்பா லப்யதே சந்தீக்ஷ்ணாம்ஷோ தாராணாம் வாபி தத்வத. இதை டாக்டர் சுக்லா என்கிறவர் போன நூற்றாண்டிலே ஆங்கிலத்திலே இவ்வாறு மொழிபெயர்த்திருக்கிறார். நவ் ஐ பிரீஃப்லி ஸ்டேட் த ரூல் without making use of the R sign differences 225 etc. Subtract the degrees of the bhuja from the degrees of the half circle. Then multiply the remainder by the degrees of the bhuja or koti and put down the result at 2 places. At one place subtract the result from 40,500. By 1/4 of the remainder the subtained divide the result at the other place as multiplied by the antya phala. Thus is obtained the entire Bahuphala for the sun, moon or the star planets. So also are obtained the direct and inverse R signs. இது சுக்லாவின் டிரான்ஸ்லேஷன். ஆர் சி குப்தா என்பவர் இந்த டிரான்ஸ்லேஷனை அப்படியே பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். இதையே தற்கால வழக்கில் இருக்கும் சிம்பல்களை பயன்படுத்தி சொன்னால் என்ன ஆகும் என்பதை சற்று முன்னர் பார்த்தோம். நியூமரேட்டரிலே ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், டினாமினேட்டரிலே இன்னொரு குவாட்ராட்டிக் பாலினாமியல். 180 வருஷங்களுக்கு முன் W.C. Taylor என்று ஒரு ஸ்காலர், அவர் எழுதியிருப்பது இப்பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் வாசித்தால் மிகவும் பொருந்தும். இட் வாஸ் அன் அஸ்டவுண்டிங் டிஸ்கவரி தட் Hindustan possesses, in spite of the change of realms and chances of time,
a language unrivaled in richness and variety, and systems of science whose antiquity baffled all power of astronomical calculation. This literature stood alone, and it was able to stand alone. என்று எழுதுகிறார் ஜேர்னல் ஆஃப் த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி செகண்ட் வால்யூமிலே, சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர் என்ற தலைப்பிலே தன்னுடைய பேப்பரிலே, டபுள்யூ சி டெய்லர் என்பவர். இதன் அர்த்தம், சம்ஸ்கிருதம் என்ற பாஷை வளப்பமும் வைவித்தியமும் நிறைந்த பாஷை. அதிலுள்ள விஞ்ஞான சித்தாந்தங்களின் தொன்மை பிரமிப்பூட்டுவது, நெடுங்கணக்காயர்களுக்கும் திகைப்பை ஏற்படுத்துவது. இந்த பாஷையும் இந்த விஞ்ஞான கோட்பாடுகளும் ஹிந்துஸ்தானத்தில் எவ்வளவோ ஆட்சி மாற்றங்களும் எவ்வளவோ கால சாத்தியக்கூறுகளும் நேரிட்டாலும் இன்றும் தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் கண்டுபிடிப்பாக இருக்கிறது. இந்த இலக்கியம் தனித்து நின்றது, இதனால் தனித்து நிற்க முடிந்தது என்று எழுதுகிறார் இவர். இதை இன்றைய லெக்சரின் விஷயத்திலே பொருத்தி பார்த்தால், சைன் ஃபார்முலாவை, ஒரே ஃபார்முலாவை வெவ்வேறு மெட்டுகள் கொண்ட ஸ்லோகங்களில் வெவ்வேறு கவிஞர்கள் புனைந்திருப்பதை நாம் இன்று பார்க்கப் போகிறோமே, அதிலிருந்தே சம்ஸ்கிருத பாஷையின் செழிப்பும் வைவித்தியமும் நமக்கு நிதர்சனமாக புரிய போகிறது. தவிரவும் ஒன்று, இந்த ஃபார்முலா வேணுமானால் ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கலாம், ஆனால் இதற்கு மூலமான ஜீவா என்கிற கோட்பாடு எப்போது தோன்றியது என்று கேட்டால், அது சூரிய சித்தாந்தத்திலேயே இருக்கிறது. எவ்வளவு பழையது என்றால், ட்ரெடிஷனல் வியூவை சில வெளிநாட்டார் கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு, மனித வினம் தோன்றுவதற்கு மற்ற நாட்டார் என்ன பழங்காலம் சொன்னார்களோ அதற்கும் முன்பே இந்த புஸ்தகங்கள் தோன்றியதாக பாரதியர்கள் சொல்கிறார்கள் என்று பரிகசிக்கும் அளவுக்கு பழமையான புஸ்தகங்களில் உள்ள கருத்துகள் இந்த விஞ்ஞான கருத்துகள். அவற்றின் காலத்தை கணக்கு போடுவதற்கு கூட அஸ்ட்ரானமியில் பெரிய பெரிய காலங்களை கணக்கிடுவதில் பரிச்சயம் உள்ளவர்களால் மட்டும்தான் முடியும் போல இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறார் baffled all power of astronomical calculation என்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாரதத்திலே முஸ்லிம்களின் முற்றுகை, ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் என்று எத்தனையோ சாதகமில்லாத பாதகமான சூழ்நிலைகளிலும் கூட இவர்களுடைய சம்ஸ்கிருத கல்வி மட்டும் இத்தனை நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருவதற்கு எப்படி தாக்கு பிடித்தது? ஆச்சரியமாக இருக்கிறதே என்கிறார் இந்த டெய்லர். இவர் யார்? இவருடைய இந்த மேற்கோளை நிறைய பேர் அடிக்கடி கூறுவதாக தெரிகிறது. 2000 ஹிந்து தினசரி பத்திரிகையிலும், அதற்கு பின்னரும் கூட சில இணையதளங்களிலும் இதே வாக்கியங்கள் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளன. இப்போது நாம் திரும்பி நமது ஃபார்முலாவுக்கு வருவோம். ஒரே விஷயத்தை வெவ்வேறு விருத்தங்களிலே, மீட்டர்களிலே கவிதைகளாக வடிக்க வேண்டும் என்கிற போட்டி கவிஞர்களிடையே அடிக்கடி நிகழ்வதுண்டு. ஒரு உதாரணம்,
எதிரே பட்டுப்போன மரம் இருக்கிறது என்பதை பல கவிஞர்களிடம் பாட சொன்னார்களாம். கப்புங்கிளையுமாக இருக்கிற மரத்தை பாடுவதற்கு நிறைய கவிஞர்கள் முன் வருவார்கள். ஆனால் பட்டுப்போன மரத்துக்கு ஸ்லோகம் பண்ணு என்றால் அதற்கும் நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். ஒருத்தர் சுஷ்கோ விருட்சஸ் திஷ்டத்யக்ரே என்றாராம், அனுஷ்டுப்பில் ஆரம்பிக்கிறார். இன்னொருத்தர் நீரச தருரிக விலசதி புரத என்றாராம், மாத்ரா சந்தஸில் சொல்கிறார். இன்னும் ஒருவர் ஆர்திரதா வர்ஜித பாதபோ திருஷ்யதே என்றாராம். ஒரே கணத்தை நாலு தடவை வெவ்வேறு விருத்தங்கள் பார்த்தீர்களா? மரம் என்பதற்கு ஒருவர் விருட்சம் என்கிறார், இன்னொருவர் தரு என்கிறார், இன்னொருவர் பாதபம் என்கிறார். பட்டு போனது என்பதற்கு ஒருவர் சுஷ்கம் என்கிறார், ஒருவர் நீரசம் என்கிறார், ஒருவர் ஈரமில்லை என்கிறார். இப்படி நிறைய பரியாய பதங்கள் இருப்பது சம்ஸ்கிருதத்தின் தனிச்சிறப்பு என்று பல மொழியியல் அறிஞர்களின் கருத்து. அராபிய யாத்திரிகர் ஆல்பிருனி கூட இதை பார்த்து வியந்து போகிறார். ஒரே ஃபார்முலாவை வெவ்வேறு மீட்டர்களில் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கவிகள் பாடுவதை நாம் இன்றைக்கு ரசிப்பதற்கு தயாராகிறோம். ஏற்கனவே பார்த்த ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் என்ற பா வகையை சேர்ந்தவை, பாதத்துக்கு எட்டு எழுத்துகள். அடுத்து நாம் பார்க்க போவது ஸ்ரக்தராவிருத்தம், பாதத்துக்கு 21 எழுத்துகள், மிகப்பெரிய விருத்தம். இதுவரை எந்த கணக்கு ஃபார்முலாவையும் நாம் இவ்வளவு பெரிய மீட்டரில் பார்க்கவில்லை. அப்படி ஒரு ஸ்லோகம் வாசிக்கப் போகிறோம் இப்பொழுது. சக்கராம்சாபுஜாம்சைஹ விரஹி நிஹதாஹ தத்விஹீனைர்விபத்தாஹ கவ்யோமேஷ்வ பிரவேதைஹி தலிலனி நிஹதா பிண்டராசி பிரதிஷ்டஹ ஷட்பாம்சக்னாபுஜாம்சாஹ நிஜக்ருதி ரஹிதாஹ தத்துரியாம்சஹீனைஹி பக்தாஸ்யத் பிண்டராசிஹி விஷிகநயன பூ வ்யோமசீதாம் சுபிர்வா என்று ஸ்லோகம். வட்டேஸ்வர சித்தாந்தம் என்கிற புஸ்தகத்திலிருந்து, ஸ்பஷ்டாதிகாரத்திலிருந்து 4வது. இந்த ஸ்லோகத்தின் விருத்தத்தை பார்த்தாலே இதிலுள்ள சம்ஸ்கிருதங்கள் புரியும்படியாக அடியேனுக்கு அக்ஷராபியாசம் முதல் அத்தியாத்ம சாஸ்திரம் வரை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியருடைய தனியன் ஞாபகம் வருகிறது. ஏனென்றால் அதுவும் இதே ஸ்ரக்தரா விருத்தத்தில் அமைந்தது. ஒரு தடவை இதை அனுசந்தித்துவிட்டு மேலே தொடர்கிறேன். ஸ்ரீமத் ஸ்ரீசைலவம்சியாதி அனகுணநிதேஹ நீலமேகாக்கியசூரேஹ தாத்தாத் ஸ்ரீஸ்தவாப்த ஸ்ருதிசிகரயுகம் சாங்க விஜ்ஞானராசிம். ஸ்ரீமன்நாராயணாக்கியம் சதமககுலஜம் பாவயேயாயஜூகம் ஸ்ரீவாசாத்தாதசூரே நிஜபித்ருசஹஜாத் ஆப்தமந்திரப்ரதானம்.
சரி, இப்பொழுது மறுபடியும் வட்டேஸ்வர சித்தாந்தத்தை சரக்தரா ஸ்லோகத்துக்கு வருகிறோம். இதை இங்கிலீஷில் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறார்கள், மல்டிப்ளை டிகிரிஸ் ஆஃப் ஹாஃப் த சர்க்கிள் லெஸ் த டிகிரிஸ் ஆஃப் புஜா, டிவைட் பை 40,500 லெஸ் தட் ப்ராடக்ட், மல்டிப்ளைட் பை 4 இஸ் அப்டைன்ட் பை த ரிக்வயர்ட் சைன், ஆர் த புஜா இன் டிகிரிஸ் பி மல்டிப்ளைட் பை 180 டிகிரிஸ் அண்ட் த ரிசல்ட் பி லெசன்ட் பை இட்ஸ் ஓன் ஸ்கொயர், ஃபோர்த் பார்ட் ஆஃப் த குவான்டிட்டி சோ அப்டைன்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் 10,125 அண்ட் பை திஸ் ரிசல்ட் த ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி பி டிவைடட், த சைன் இஸ் அப்டைன்ட். Thus, we have two forms. இந்த ஸ்லோகத்திலே சைனுக்கு அப்ராக்சிமேஷன்ஸ் இரண்டு கொடுத்திருக்கிறார். மகாபாஸ்கரியத்தில் கொடுத்தது ஒன்று, அது தவிர இன்னொன்று. இதை எழுதிய வட்டேஸ்வரர் என்பவர் கிபி 904 வருஷத்திலே, அதாவது இன்றையிலிருந்து 1110 வருஷத்துக்கு முன்னே தன் புஸ்தகத்திலே எழுதினாராம். இந்த வட்டேஸ்வரர் பற்றி கூட கொஞ்சம் பேசலாம். இவர் குஜராத்தை சேர்ந்தவர். இந்தியாவுக்கு அரபு தேசத்திலிருந்து யாத்திரிகராக வந்திருந்த அல் பெருனியால் பாராட்டி பேசப்பட்டவர். கர்ணசாரம், வட்டேஸ்வர சித்தாந்தம், கோளம் என்ற கிரந்தங்களை எல்லாம் எழுதினவர். தனக்கு முன் 300 வருஷ காலத்தில் பாரத தேசத்தில் வானவியல் கண்டுபிடிப்புகள் எத்தனையோ பேர் பண்ணியிருக்கிறார்களே, அதையெல்லாம் கூட இவர் தன் புஸ்தகத்தில் சேர்த்து கொண்டு பதிவு செய்து பெரிய புஸ்தகம் எழுதினவர். ஒரிஜினாலிட்டி கொண்டவர், தனியாக சிந்திப்பவர். இந்த வட்டேஸ்வரரை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அடுத்து வேற ஒரு மேற்கோளை பார்ப்போம். இந்த ஃபார்முலாவை இத்தனை பேர் பேசி பல வகையாக ரெக்கார்டு பண்ணியிருக்கிறார்களே, இது பாரத தேசத்தினுடைய பண்பாடு. பாரதீயர்கள் முக்கிய விஷயங்களை மறைய விடமாட்டார்கள் என்கிறார் ஜீன் மிஷேல் வேரன்னா என்பவர் தன் புஸ்தகத்திலே. புஸ்தகத்தின் தலைப்பு யோகா அண்ட் தி ஹிந்து ட்ரெடிஷன். இந்த புஸ்தகம் 1976 வருஷத்திலே வெளிவந்தது. அதிலிருந்து அவருடைய வாக்கியத்தை வாசிக்கிறேன். The only remaining testimony to the prestigious civilization of ancient Egypt lies buried in archaeological remains. Yet, during all these times, the Hindu family is continued and still continues today to venerate the selfsame Vishnu who is celebrated in the archaic hymns of the Rig Veda. It would be impossible to overemphasize the exceptional durability of the Hindu civilization. இதற்கு தமிழ் அர்த்தம், பண்டைய நாகரிகங்கள் என்று பல இருந்தாலும் அவையெல்லாம் நெடுங்காலம் தாக்கு பிடிக்கவில்லை. உதாரணமாக பழைய எகிப்து நாகரிகம் மிக கௌரவத்துக்கு உரியதானாலும் கூட அதற்கான கிடைக்கிறது. இருப்பினும் இந்து குடும்பங்கள் தம் நாகரிகத்தை தொடர்ச்சியாக அருகாமல் காத்து வந்தன, இன்னும் காத்து கொண்டு வருகின்றன. ரிக்வேதத்தின் உள்ளர்ச்சம் கொண்ட பாடல்களில் எந்த விஷ்ணு புகழப்படுகிறாரோ அதே விஷ்ணுவை இன்றளவும் வழிபட்டு வருகிறார்கள் இவர்கள். இந்து நாகரிகத்தினுடைய நிலைத்து நிற்கும் தன்மை என்பது லோகாதீதமாக இருக்கிறது. இதை யாருமே மிகைப்படுத்தி கூறிவிட முடியாது என்கிறார் இவர். எகிப்து நாகரிகத்தையும் பாரத நாகரிகத்தையும் இவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். இரண்டுமே அதி பிராச்சீனமானவை.
இரண்டுமே மிகுந்த கௌரவத்துக்கு உரியவை. ஆனால் இரண்டு முக்கிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒன்று அழிந்து விட்டது, சின்னங்கள் கூட புதையுண்டு விட்டன. புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலம்தான் நமக்கு புரிகிறது எகிப்தியர்களின் மேன்மை. ஆனால் பாரதத்திலோ இன்றளவும் கூட தம் பழைய நாகரிகத்தின் மிச்சங்களை முக்கியாம்சங்களை கட்டிக்காத்து வருகிறார்கள் கட்டுக்கோப்பாக. இது முதல் வித்தியாசம். இரண்டாவது, இன்றைக்கு எகிப்து நாட்டில் வாழ்பவர்கள் எல்லோரும் தங்கள் பழைய கலாச்சாரத்தை அடியோடு புறக்கணித்துவிட்டு முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள். இந்தியாவிலோ நிலை வேறு. ரிக்வேதத்து மந்திரங்களில் பூஜிக்கப்படும் அதே விஷ்ணு 5000-6000 வருஷங்களுக்கு முன் இருந்த அதே சம்பிரதாயம் இன்றைக்கும் கோவில்களில் தொடர்கிறது. விஷ்ணு இன்றைக்கும் பூஜிக்கப்பட்டு வருகிறார். அவர்களுடைய நாகரிகம் நெடுநாள் நிலைக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. இது எக்ஸப்ஷனலாக இருக்கிறது. உலகிலே வேறெங்கும் இதுபோல ஒன்றை உதாரணமாக காண்பிக்க முடியவில்லை. இன்றைய ஃபார்முலாவையே பாருங்களேன். இதை ஆரியபட்டர் 5ஆம் நூற்றாண்டிலே சொன்னாராம். பாஸ்கரும் பிரம்மகுப்தரும் 7ஆம் நூற்றாண்டிலே கவிதையாக வடித்து தந்தார்களாம். வடேஸ்வரர் 10ஆம் நூற்றாண்டிலே பாடினாராம். ஸ்ரீபதி 11ஆம் நூற்றாண்டிலே தன் புஸ்தகத்திலே சொன்னாராம். 2ஆம் பாஸ்கரர் 12ஆம் நூற்றாண்டிலே பலருக்கும் படிப்பித்தாராம், தானும் ஸ்லோகம் எழுதினாராம். நாராயண பண்டிதர் 14ஆம் நூற்றாண்டிலே நன்றாக நவீன்றாராம். கணேச தெய்வஜர் என்பவர் 15ஆம் நூற்றாண்டிலே கவனத்துக்கு கொண்டு வந்தாராம். இந்த 7 நூற்றாண்டுக்காரர்களுமே 7 விதமாக எழுதினார்களாம் ஒரே ஃபார்முலாவை. இந்த 7 சம்ஸ்கிருத ஸ்லோகங்களுமே இன்றைக்கும் கூட நமக்கு கிடைக்கின்றனவாம். அவற்றை ஒன்று சேர்த்து ராஞ்சியைச் சேர்ந்த ராதாசரண் குப்தா என்பவர் ரத்ன சுருக்கமாக 1976 ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கிறாராம் ஆங்கிலத்தில். இன்னும் சமீப காலத்திலே 2011ஆம் வருஷத்திலே இந்த ஃபார்முலாவினுடைய சரித்திரத்தினுடைய ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சைலேஷ் ஷிராலி என்பவர் ஒரு சின்ன ஆங்கில கட்டுரை எழுதியிருக்கிறார். இப்படி 1500 வருஷங்களாக இழையறாமல் இன்னும் அதிக பொலிவு பெற்று மெருகேற்று இன்னும் எத்தனையோ சூத்திரங்களும் கோட்பாடுகளும் இலங்கிக் கொண்டே இருக்கின்றன இந்தியாவில். இந்த 7 ஸ்லோகங்களையும் ரசிப்பது நமக்கு இன்றைக்கு பிராப்தமானது. அவை வெவ்வேறு விருத்தங்களில் இருப்பதால் ரசிப்பது சுலபம் கூட. ஆனால் 7ஐயும் ரசிப்பதற்கு நமக்கு அவகாசம் போதாது. ஏற்கனவே 2ஐ பார்த்து விட்டோம். இப்போது 3ஆவதை பார்ப்போம். இன்னும் சிறிது நேரத்தில் 4ஆவதை பார்ப்போம். அதோடு நிறுத்தி விடுவோம். 3ஆவதாக நாம் இப்போது படிப்பது பிரம்மகுப்தருடைய 2 ஸ்லோகங்களை பிராமஸ்புட சித்தாந்தம் என்ற புஸ்தகத்திலிருந்து. 1000க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் இருக்கின்றன அந்த புஸ்தகத்திலே. சுதாகர த்விவேதியினுடைய வியாக்கியானத்தோடு கூட வாசித்தால் நன்றாக புரியும். ஆரியாவிரத்து ஸ்லோகங்கள். ஷோனகுணாம்சாஸ்தோனை
பஞ்சத்விந்துகச்சந்திரை விபாஜித வ்யாஸலகுணிதா தஜ்ஜே பரமபலஜ்யா சங்குணிதா தத்ஃபலே விநாஜ்யஸ்விஹி இஷ்டோச்ச நீச்ச வ்ருத்த வ்யாஸார்த்தம் பரமஃபல ஜீவா. வியாசார்த்தம் வியாசதளம் இரண்டும் ஆரம் என்பதற்கு பெயர். ஜீவா என்பது சைன். ஆரியபட்டர் முதலியவர்கள் கொடுத்திருக்கிற சைன் டேபிள் இல்லாமலே சைன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா இந்த ரேஷனல் அப்ராக்சிமேஷனில் கிடைக்கிறது. ஃபார்முலா என்னவோ ஏற்கனவே மகாபாஸ்கரியத்தில் கொடுத்த அதே ஃபார்முலா தான். அதை சொல்லுகிற விதம், அதற்கு போட்டிருக்கிற பரியாய பதங்கள், ஸ்லோகத்தினுடைய விருத்தம், அதெல்லாம் மாறிப்போயிருக்கிறது. இந்த ஃபார்முலாவனுடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்டை பற்றி கனடா தேசத்தில் பணிபுரிகிற கிளென் வான் பிரம்மலர் என்கிற அறிஞர் எழுதியிருப்பதை இப்பொழுது வாசிக்கிறேன். தி ஃபார்முலா இஸ் எலிகண்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் எனேபிள்ஸ் ஒன் டு கம்ப்யூட் ரீசனபிளி அக்யூரேட் வேல்யூஸ் of trigonometric signs without using any geometry whatsoever என்று எழுதியிருக்கிறார் அவர் தன்னுடைய புஸ்தகத்திலே பாஸ்கரருடைய ஃபார்முலாவை பற்றி. இந்த ஃபார்முலா எழிலும் எளிமையும் கொண்டது. எந்த ஜாமெட்ரியையும் பயன்படுத்தாமலே திரிகோணமிதியின் சைன் மதிப்புகளை ஓரளவுக்கு சரியாக கணக்கிட்டுக் கொள்ள உதவுகிறது என்கிறார் இவர். கணிதம் என்கிற சப்ஜெக்டுக்கு முக்கியமானவை எழிலும் எளிமையும் என்று எத்தனையோ பேர் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அந்த எழிலும் எளிமையும் இந்த ஃபார்முலாவுக்கு இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த ஃபார்முலா மிகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறது. இதே ஃபார்முலாவை பற்றி விக்கிபீடியாவில் இருக்கும் ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறேன். பியாண்ட் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் எ பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் த மேத்தமேட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இண்டியன் அஸ்ட்ரானமர்ஸ் திஸ் ஃபார்முலா இஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் from a modern perspective also. இந்த ஃபார்முலாவுக்கு சரித்திர முக்கியத்துவமும் உண்டு, நவீன கால நோக்கிலே மகத்துவமும் உண்டு. சரித்திர முக்கியத்துவம் ஏன் என்றால், பிராச்சீன காலத்து பாரத தேசத்து வானவியல் அறிஞர்களின் சாதனைக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. பிரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் த மேத்தமேட்டிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இண்டியன் சிறந்த எடுத்துக்காட்டு. நவீன நோக்கிலே மகத்துவம் இருக்கிறது என்றாரே, அது என்ன என்றால், இதைவிட நல்ல அப்ராக்சிமேஷனை, பெட்டர் அப்ராக்சிமேஷனை இன்று வரை யாரும் தரவில்லை, தர முடியும் என்று தோன்றவும் இல்லை. முயற்சி பண்ணி பார்த்தால் டிகிரியை அதிகமாக்கி எளிமையை குறைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த ஃபார்முலாதான் 14ஆம் நூற்றாண்டிலே சங்கம கிராமத்து மாதவாச்சாரியர் முதலியவர்கள் சைன் ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபைனைட் சீரீஸ் கண்டுபிடிப்பதற்கு உந்துகோலாக இருந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
அவர்கள் ரேஷனல் ஃபங்க்ஷனாக இல்லாமல் பாலினாமியலாகவே வைத்து கொண்டு டிகிரியை அதிகமாக்கினால் மேலும் மேலும் அப்ராக்சிமேஷன் கிடைக்கும் என்று கண்டுபிடித்தார்கள். அந்த ஃபார்முலாவும் முதல் முதலாக பாரத தேசத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் யூரோப்பில். இப்போது மறுபடியும் மகாபாஸ்கரியத்து ஃபார்முலாவுக்கு மற்ற பாரத தேசத்துக்காரர்கள் கொடுக்கும் வடிவம். இப்போது ஸ்ரீபதி என்பவருடைய சித்தாந்த சேகரம் என்ற கிரந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகம், வசந்த திலகா விருத்தம், சம்ஸ்கிருதத்தில் மிக அழகான விருத்தம், கோதாஸ்துதி முதலியவற்றில் கையாளப்பட்ட விருத்தம். தோக்கோட்டி பாக ரஹிதாபிஹதாக்கனாக சந்திராஸ்ததீய சரணோ நஷரார்க்கதிக்பிஹி தேவ்யாச கண்ட குணிதா விஹ்ருதாஸ்தலே தூ ஜ்யாபிர் வினைவ பவதோ புஜகோடி ஜீவே. த்விவசனம் புஜகோட் ஜீவே பவதா. இது சித்தாந்த சேகரத்திலிருந்து. இந்த புஸ்தகம் ஒரு வானவியல் நூல், அஸ்ட்ரானமி புஸ்தகம். 1039 வருஷம் இயற்றப்பட்டதாக தெரிகிறது. கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்பு அந்த பிராசீன காலத்திலே நம்பர்களை ஸ்லோகங்களில் பூத சங்கே என்னும் முறையில் எப்படி எழுதினார்கள் என்பதை புரிந்து கொண்டால் க நாக சந்திர சர அர்க்க திக்கு என்பதற்கான அர்த்தங்கள் புரிந்து கொண்டால் இதை இவ்வாறு மொழிபெயர்க்கலாம். ஏற்கனவே ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் இப்படி கொடுத்திருக்கிறார்கள். மல்டிப்ளை த டிகிரீஸ் ஆஃப் தி பூஜா ஆர் கோட்டி பை டிகிரீஸ் ஆஃப் ஹாஃப் எ சர்க்கிள் டிமினிஷ்டு பை த சேம். தி ப்ராடக்ட் சோ அப்டைன்ட் பி டிவைடட் பை 10,125 lessened by the fourth part of that same product. The whole multiplied by the semi diameter gives the sign. இது பாஸ்கரர் கொடுத்த ஃபார்முலாவுக்கு ஈக்விவலண்ட் ஆக இருக்கிறது. பக்கம் அல்லது கோட்டி அதனுடைய பாகையை எக்ஸ் என்று வைத்துக் கொண்டால் அந்த எக்ஸை 180 மைனஸ் எக்ஸ் என்பதாலே பெருக்கிக் கொண்டு இதை ஆரத்தால் பெருக்கி அதை 10,125 மைனஸ் அப்பெருக்கு தொகையில் கால் பங்கு என்பதால் வகுத்தால் பக்கம் அல்லது கோட்டியின் மதிப்பு கிடைத்துவிடும். பாஸ்கரரின் ஃபார்முலாவையே தான் சொல்கிறார். சொல்லும் முறைதான் வேறாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட ஒரே தேற்றத்தை பல பல விதமாக சொல்வது என்பது கணித கலை பயிற்சியில் முக்கிய பகுதியாக இருக்கிறது. பாரத தேசத்தில் 1000 வருஷங்களுக்கு முன்னரே இந்த கலை ஓங்கி இருந்தது என்பதை இந்த ஸ்லோகங்களின் மூலம் நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணியிலே பார்த்தால் நாம் வாசிக்கப் போகும் அடுத்த மேற்கோள் நமக்கு சுரீரென்று உரைக்கும். ஒரு பிரெஞ்சுக்காரர், போன நூற்றாண்டுக்காரர், When Big Insects Eat Small Insects என்ற தலைப்பில் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். திபெத் என்ற தேசத்தை பற்றிய புஸ்தகம். அதில் நடுவில் இந்தியாவை பற்றி எழுதிய வரிகள் இவை. Though I am still a Frenchman, I still believe in India of the ages. But I cannot grasp why Indians themselves still refuse to acknowledge the greatness of their culture. அவர் என்ன சொல்கிறார்? நான் இன்னும் பிரெஞ்சுக்காரனாகவே இருக்கிறேன்.
வேறு சிலர் போல மத மாற்றமோ பெயர் மாற்றமோ தேச மாற்றமோ பண்ணிக்கொள்ளவில்லை. ஆனாலும் பாரதத்தின் பழம் பெருமையை நம்புகிறேன். எனக்கு புரிபடாத விஷயம் என்னவென்றால், தங்களுடைய பண்பாட்டின் பெருமையை இந்தியர்களே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே, ஏன்? இவருடைய அங்கலாய்ப்பு ஆதங்கம் புரிகிறதா? இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சரித்திரம் இருந்த போதும் இந்தியர்கள் தங்கள் முன்னோர்களின் தங்கள் கலாச்சாரத்தின் சிறப்பையே உணராமல் மேலை நாட்டு மோகத்திலே இருக்கிறார்களே என்று தவிக்கிறார் இவர். இந்த தவிப்பை புரிந்து கொண்ட பிறகு இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகத்தை ரசிப்போம். கணேச தெய்வஜர் என்பவர் 1520 வருஷத்திலே, அதாவது இன்றைக்கு சுமார் 500 வருஷங்களுக்கு முன்னாலே, இந்த ஃபார்முலாவிலே சிறிய மாற்றத்தை பண்ணி மாறுதல் பண்ணி எழுதியிருக்கிறார். இதுவரை ஃபார்முலாவை மாற்றவில்லை யாரும். ஒருவர் இந்த ஃபார்முலாவோடு கூட இன்னொரு ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறார். இன்னொருத்தர் இதே ஃபார்முலாவை வேறொரு விருத்தத்தில் ஸ்லோகத்தை வேறு பதங்களாலே சொல்லியிருக்கிறார் என்று நிறைய பார்த்தோம். ஆனால் இப்பொழுது பார்ப்பது ஃபார்முலாவிலேயே லேசாக மாறுதல் பண்ணியிருக்கிறார். கொஞ்சம்தான் மாறுதல். கிரக லாகவம் என்று புஸ்தகத்தினுடைய பெயர். நாம் இன்னும் ஆராய வேண்டிய அம்சங்கள் இதில் உண்டு. குறிப்பாக கிரக லாகவத்திலே இந்த சிறிய மாறுதலை இவ்வாறு பண்ணியதாலே நாம் இன்னும் நெருங்கிய விடையை பெறுகிறோமா இல்லையா என்பது. சில பாகைகளில் நெருங்கவில்லை என்பது தெரிகிறது. ஆனால் மொத்தத்தில் நெருக்கம் அதிகமா என்பதை எக்ஸாமின் பண்ண வேண்டும். அது போகட்டும். இந்த ஸ்லோகத்தினுடைய மெட்டு இருக்கிறதே மீட்டர். வினா வெங்கடேஷம் நநாதோ நநாத என்று நமக்கு பழக்கப்பட்ட இனிய மெட்டு. இந்த மெட்டுக்காகவே இந்த ஸ்லோகத்தை வாசிக்கலாம். விதோஹ கேந்திர துர்பாக ஷஷ்டோ ந நிக்னாஹ கராமா ப்ருதக் தன்ன காம்ஷோ நிதைஷ்ச ரசாக்ஷைர் ஹ்ருதஸ்தே லவாத்யம் ஃபலம் ஸ்யாத் ரவீந்து ஸ்புடௌ சம்ஸ்கிருதௌ ஸ்பஷ்டதாப்யாம். இதனுடைய அர்த்தம், சந்திரனின் புஜத்தின் பாகையின் ஆறில் ஒரு பங்கை 30 கழித்து அதே ஆறில் ஒரு பங்கால் பெருக்கவும். இந்த பெருக்குத் தொகையை 2 இடங்களில் வைத்துக் கொள்ளவும். 1/20 வகுத்து 56 கழித்து வகுப்பானாக கோஷந்தாக வைத்துக் கொள்ளவும். இதால் இன்னொன்றை வகுக்கவும். வந்துவிட்டது மந்த பலம் என்பது. பாஸ்கரரின் ஃபார்முலாவிலிருந்து ஒரே ஒரு முக்கிய வித்தியாசம் என்னவென்றால், அவர் 40,500 என்றே இவர் 40,320 என்று மாற்றியிருக்கிறார். இத்துடன் இன்றைய லெக்சரை நிறுத்திக் கொள்வோம். இன்னும் உள்ள ஸ்லோகங்களையும் கணித மாற்றங்களையும் ஆராய்ச்சியாளர்கள் குடையட்டும், இலக்கிய ரசிகர்கள் இன்புறட்டும். நாம் நுனிப்புள் மேய்ந்து கொண்டே நிறைய மகிழ முடிகிறது. அத்தோடு கூடவே இந்த 27th லெக்சருக்குள்ளே 27 பேர் இந்தியாவின் மகா மேதாவிகளை அவர்களது ஸ்லோகங்களின் மூலமாகவே சந்தித்து விட்டோம் என்ற மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது.
சமுத்திரத்து ரத்தனம் அத்தனையும் அள்ள முடியாவிட்டால் என்ன? கையில் அடங்கியவரை அள்ளிக்கொண்டு அணியலாமே என்ற மகாகவியின் அறிவுரைப்படி அமைவோம். அடுத்த வாரம் சம்ஸ்கிருத புஸ்தகங்களில் தொடர் பின்னங்கள் கண்டினியூடு ஃபிராக்ஷன்ஸ் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரம் ஒரு வருஷத்திலே எத்தனை நாட்கள் என்பது பற்றியும் பேசி கேட்டு மகிழ்வோம். மங்களம் மகனீயேப்ய மகர்ஷிப்யோ மஹீதலே, மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.